போன கிளாஸில் வந்து நம்ம 39th ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம். ஸோ சாருதத்தன் சொல்கிறான், நம்மளால் வந்து ஒரு ஒரு அந்த அந்த நியாச பிரதிக்ரியாம் பிரதி நம்ம வந்து ஒரு வியாஜம் க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் இந்த ரத்னாவளியை. இவா என்ன நம்மளுக்கே ஏதாவது இவா வந்து வைக்கிறாளா, இவாளும் நம்மக்கு மேலே இவா தான் வந்து அந்த ஒருவேளை இவா தான் அந்த சர்வீலக்கனை அமுச்சு திருடவே வச்சாளா அப்படிங்கிற மாதிரி இவாளால் ஏதாவது நம்ம ஏமாத்தப்பட்டோமா, தே பிளேட் அ ஜோக் ஆனஸ்ஸா என்னன்னு தெரியல அப்படிங்கிறான். உன்னை விதூஷகன் சொல்கிறான், போ வயசிய சத்தியம் ஷபே பிராமணியேன. ஸோ வந்து நான் நிஜமாகவே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் இது அதே இந்த ஸ்வர்ண பண்டாரம் பாண்டம் தான் எதை வந்து அந்த திருடன் சர்வீலக்கன் திருடின் போனானோ அப்படிங்கிறான். பிரியம் நக பிரியம், பா எனக்கு வந்து ஒரு பிரியம் பிரியம் நக பிரியம்னா எனக்கு ஒரு சமாதானம் மாதிரி ஆயிடுத்து என் மனசுக்கு. அதாவது அது அந்த அந்த பாண்டம் தொலையாமல் திருப்பி கிடச்சதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான் அப்படிங்கிறான். உன்னே ஜனாந்திகம், போஹோ பிரிச்சாமி நனு குதக இதம் சமாசாதித்தம் இது மொல்லமாக் சாருதத்தன் கிட்ட வந்துட்டு கேட்குறான், நான் வந்து எங்கே வந்து இப்படி எப்படி இவாளுக்கு இது கிடச்சது அப்படிங்கிறத நான் கேட்கட்டா அப்படின்னு கேட்குறான். கோ தோஷா கேளு, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறான். அதில் வந்து இந்த கேள்வி கேட்குறதுல ஒன்று ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். உன்னா விதூஷகன் வந்து சேட்டியாகா கர்ணே அந்த சேட்டி கிட்டே வந்து போய் கேட்குறான், ஏவம் இவ இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேட்குறான். அவள் வந்து மதனிகாவோட அந்த எபிசோடை பூரா சொல்லிட்டும் இப்படி தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவள் வந்து வேறும் வெறும் ஏவம் இவன் தான் கவி போட்டிருக்கார், அவன் காது கிட்ட போய் இந்த மாதிரி நடந்ததான்னு கேட்குறான். நீங்கள் வந்து சர்வீலக்கனை நீங்களே கிரியேட் பண்ணி அமிச்சேடா எங்களை ஏமாத்துறதுக்குங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டிருக்கலாம். அதுக்கு இவன் வந்து விதூஷகசிய கர்ணே அவனுடைய காதில் வந்து சொல்கிறா, ஏவம் இவ இந்த மாதிரி நடந்தது அப்படின்னுட்டு அந்த சர்வீலக்கன் வந்து கொடுத்தது அந்த மதனிகாவுடனுடைய எபிசோடு எல்லாமே வந்து சொல்கிறா. உன்னே சாருதத்தம் சாருதத்தன் வந்து இதை பார்த்துட்டு இருக்கான், கிமிதம் கத்தியதே கிம் வயம் பாஹ்யாகா, என்னது என்ன சொல்லு என்ன நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏதோ யுவர் எக்ஸ்சேஞ்சிங் சம்திங் காதில், கிம் வயம் பாஹ்யாகா நான் வந்து என்ன வந்து பாஹ்யாகனா நான் என்ன வெளி மனுஷனாங்கிற மாதிரி இல்லை, என்ன நான் என்ன ஐ எம் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் திஸ் நியூஸா, என்ன நடந்ததுங்கிறத எனக்கு தெரிய எனக்கு தெரியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. உன்னே சாருதத்தஸ்ய கர்ணே ஏவம் இவ அவன் காது கிட்டே போய் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னுட்டு ஹி மைட் ஹவ் நரேட்டட் த ஹோல் எபிசோட் ஆஃப் மதனிகா அண்ட் சர்வீலகன். உடனே சாருதத்தன் சொல்கிறான், பத்ரே சத்யம் ததேவ இதம் சுவர்ண பாண்டம், சத்தியம் உண்மைதான் இந்த சுவர்ண பாண்டம் அதே தான் அப்படிங்கிறான். உன்னே சேட்டி ஆரிய அதகிம் வேற என்ன அதை தவிர வேற என்ன அப்படிங்கிறான். மேலும் வந்து சாருதத்தன் சொல்கிறான், பத்ரே ந கதாச்சித்து பிரிய நிவேதனம் நிஷ்பலீகிருத்தம் மயா தத் கிருஹியதாம் பாரிதோஷிகம் தோஷகம் தோஷிகம் இதம் அங்குலியகம் அப்படிங்கிறான். இது அனங்குலியகம் ஹஸ்தம் அவலோக்கிய லஜ்ஜாம் நாட்டயதி. பத்ரே ந கதாச்சித்து பிரிய நிவேதனம் நிஷ்பலீகிருத்தம் மயா, ஒரு பிரியமான ஒரு சந்தேஷத்தை எனக்கு சந்தேஷமானது எனக்கு சொல்லப்பட்டதுன்னா கதாச்சித்து மயா தத்துனா நிஷ்பலீகிருத்தம், அது வந்து நான் ஒரு 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 அதுக்கு வந்து ஒரு ஒரு ரிவார்டு ஒரு பரிசு கொடுக்காமல் நான் இருந்ததே கிடையாது. தத் கிருஹியதாம் பாரிதோஷிகம் இதம் அங்குலியகம், ஸோ வந்து அந்த அந்த பாரிதோஷிகம் அந்த கிஃப்ட் ரூபமாக இந்த மோதிரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இது அனங்குலியகம் ஹஸ்தம் அவலோக்கிய லஜ்ஜாம் நாட்டயதி, பட் அவன் அவனுடைய அவனுடைய கையில் வந்து மோதிரம் இல்லாததை பார்த்துட்டும் அவனுக்கு ரொம்ப ஒரு லஜ்ஜாம் நாட்டயத்தினா அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுத்துங்கிறது இல்லை ரொம்ப அவமானமாக போயிடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா அவனுக்கு வந்து இப்போ ரீசண்டாக தான் ஹியஸ் லாஸ்ட் ஆல் இஸ் வெல்த், இல்லைனா ரொம்ப ரொம்ப பல வருஷமாக அவன் வந்து நிர்தனனாக இருந்திருந்தானா தரித்திரனாக இருந்திருந்தானா இந்த மாதிரி டக்குன்னு வந்து கையில் இருக்கிற மோதிரத்தை கொடுக்குறேன்னு இது பண்ண மாட்டான்.
முன்னாடி கூட ஒரு சீனில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மூணாவது அங்கம் நினைக்கிறேன், அந்த அந்த இவன் வந்து சம்பாகன் கிட்டேருந்து அந்த இவனை இது பண்ணுவானே, ஒரு யானையை வந்து தடுக்கும், அந்த தடுப்பான் அந்த இவன் கேம்பிளர், அவனுக்கு வந்து பாரிதோஷிகம் கொடுக்குறேன் அப்படின்னு கழுத்தில் இருக்கிற மாலையை எடுக்க பார்ப்பான், மாலை இருக்காது, உடனே தன்னுடைய மேல் துண்டை எடுத்து கொடுப்பான், ஞாபகம் இருக்கா அந்த எபிசோடு? ஆமா ஆமா. ஆ ஆ, ஸோ அதே மாதிரி அது வந்த சேனைக்கு போகுமே. அது ஆமாம், அது அதே மாதிரி இங்கே வந்து இவன் வந்து மோதிரத்தை எடுக்க பார்க்குறான், பட் வந்து மோதிரம் இல்லை அப்படிங்கிறது அவன் ரியலைஸ் பண்ணுறான் தன்னுடைய தரித்திர ஸ்தித்தியை. ஸோ வந்து அவன் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து தரித்திரனாக ஆயிருக்கான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ இதி அனங்குலியகம் ஹஸ்தம் அவலோக்கிய லஜ்ஜாம் நாட்டயதி. உடனே வந்து வசந்த சேனா ஆத்மகதம் தன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், அதையேவ காமியசே எல்லாம் இயர்சி. ஓகே, இந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு பிரீத்தி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறான். அதை ஏவ காமியசே, இதனால்தான் நீ விரும்பப்படுகிறாய் அப்படிங்கிறா மயா. ஸோ ஜாருதத்தன் ஜனாந்திகம் போஹோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம், என்ன அப்படின்னா, தனைர் வியுக்தஸ்ய நரஸ்ய லோகே கிம் ஜீவித்தேன ஆதித்தக ஏவ தாவது எஸ்ய எஸ்ய பிரதீகார நிரர்த்தகத்வாது கோபப்பிரசாதாக விபலீபவந்தி. தய லோகே தனைஹி வியுக்தஸ்ய நரஸ்ய கிம் ஜீவித்தேன, இந்த உலகத்தில் பைசா இல்லாத ஒரு மனிதனானவன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு வந்து எதுவுமே வந்து சபலமாகாது, எல்லாமே அவனுக்கு வந்து விபலமாக தான் ஆக போகிறது. ஸோ வந்து அந்த மாதிரி தனைஹி வியுக்தஸ்ய நரஸ்ய லோகே ஜீவிதேன கிம், உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு. ஆதிதக ஏவ தாவத்து எஸ்ய பிரதீகாரே நிரர்த்தகத்வாது கோபப்பிரசாதாக விபலீபவந்தி. ஸோ வந்து அவனுக்கு வந்து ஆதிதக ஏவ விபலீபவந்தி அப்படி எடுத்துக்கணும், முதல்லேருந்தே அவனுடைய காரியங்கள் எல்லாம் எதுவுமே சபலமாகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிற தனைஹி வியுக்தஸ்ய நரஸ்ய, தனம் இல்லாத ஒரு நரனுக்கு இந்த லோகே ஜீவிதேன கிம், உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், மேலும் என்ன, எஸ்ய பிரதீகார நிரர்த்தகத்வாத்து கோபப்பிரசாதாக விபலீபவந்தி. அவனுடைய பிரதீகார நிரர்த்தகத்வாத்து, அவன் வந்து யாராவது ஒரு உபகாரம் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு பிரதீகாரம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு வந்து நிரர்த்தகம் அவனுக்கு இல்லை, அதனால் கோபப்பிரசாதாக விபலீபவந்தி, அவனுடைய கோபமும் ஒரு இடத்துல செல்லுபடி ஆகாது. அவன் வந்து யாரையாவது வந்து வாழ்த்தணும், யாரையாவது வந்து கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது நல்லது பண்ணணும்னாலும் அதுவும் வந்து சபலமாகாது. ஸோ ரெண்டுமே அவனுக்கு விபலம்தான். எவனுக்கு அப்படின்னா, எஸ்ய எந்த தனைஹி வியுக்தஸ்ய நரஸ்ய லோகே ஜீவித்தேன கிம், உயிரோடு இருந்து என்ன பொருள் பிரயோஜனம், ஏன்னா ஆதித்தக ஏவ விபலீபவந்தி எல்லாமே அவனுக்கு. ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து எதுவும் கொடுக்கவும் முடியாது, அவனுடைய கோபத்தையும் யாருக்கிட்டையும் காமிக்க முடியாது, எல்லாமே அவனுக்கு விபலம்தான், சபலம் எதுவுமே இல்லை. சரியா இருக்கா? ஸோ வந்து இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம் சொல்கிறார், அப்ரஸ்துத பிரசம்சா. ஜென்ரலி இது வந்து இட் இஸ் அ ஜென்ரல் ஸ்லோகம் ஃபார் தனைர் வியுக்தா, ஒரு பைசா இல்லாத ஒத்தனுக்கு வந்து இந்த லோகத்தில் என்ன ஸ்திதிங்கிறது, இட்ஸ் அ ஒரு சாமானிய உக்திகி. அதில் வந்து அது இட் இஸ் இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட், இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் சாருதத்தன்கிற காரணத்தினால இங்கே அப்ரஸ்துத பிரசம்சா. காவியலிங்கம் பார்த்தேன்னா, தனைர் வியுக்த நரசிய லோகே ஜீவித்தேன கிம், ஏன் அப்படின்னா பிரதீகார நிரர்த்தகத்துவாது, அவனுக்கு வந்து அவன் எதுவுமே பண்ண முடியாது, அவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிரர்த்தகம் அப்படின்னா இஸ் யூஸ்லெஸ், ஒன்றுமே அவன் கையால் ஆகாததான் இருக்கான்ங்கிற காரணத்தினால அப்படின்னு சமர்த்தனீயஸ்ய சமர்த்தனம்ங்கிறதுனால இங்க காவியலிங்கம். இங்க வந்து மேலும் என்னன்னா, சம்பத்தௌச்ச விபத்தௌச்ச மகதாம் ஏகரூபதா, அதுதான் இங்க விஷயம். அவன் வந்து சம்பத்தோட இருந்த பொழுதிலும் சரி, விபத்தி ஸ்தித்தியில இருந்த பொழுதிலும் சரி, அவனுக்கு மனசுங்கிறது ஏகரூபதா, ஒரே ஸ்தித்தியில தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தி வந்ததுனால அவன் வந்து மாறல, வருத்தந்தான் படுறான் தன்னால் கொடுக்க முடியலேங்கிறத. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து அபிச்ச, மேலும் பக்ஷ விகலஷ்ச பக்ஷி சுஷ்கஷ்ச தருகு சரஷ்ச ஜலஹீனம் சர்பகாச்ச
உத்ருத தம்ஷ்ட்ர துல்லியம் லோகே தரித்ரஷ்ச. ஸோ ஒரு லோகத்தில் வந்து ஒரு தரித்திரனோட ஸ்திதி என்ன அப்படின்னா, பக்ஷிக்கானது பக்ஷிக்கு ஒரு பேர்டுக்கு ஒரு பறவைக்கு எப்படி பக்ஷ விகலஷ்ச, அதுக்கு வந்து இது இல்லாத பக்ஷமானது சரியில்லாத அதனுடைய அந்த இது இருக்கு இல்லையா, ரக்கை இருக்கு பாருங்கோ, அது வந்து சரியில்லை, அது இல்லை அப்படின்னு இல்லாமல் இருக்கிற பக்ஷி பக்ஷ விகலஷ்ச பக்ஷி. சுஷ்கஷ்ச தருகு, தருகு மரமானது காஞ்சி போன மரம். சரஷ்ச ஜலஹீனம், ஒரு சரோவர் ஒரு லேக்குங்கிறது ஒரு 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 தண்ணி இல்லாமல் இருந்தால் ஒரு சரஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சர்பகஜ உத்ருத தம்ஷ்ட்ர தம்ஷ்ட்ரஸ்துல்யம், எந்த ஒரு பாம்புக்கு வந்து பல் எடுக்கப்பட்டதோ அதுக்கு சமானமாக லோகே தரித்ரஷ்ச, இந்த உலகத்தில் தரித்திரனுடைய ஸ்திதி என்ன அப்படின்னா, ரக்கை இல்லாத பறவை எப்படியோ அந்த மாதிரி. காஞ்சி போன மரம், அது அதனால் வந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தன்கிட்டையும் யாரும் வரமாட்டான் அந்த மாதிரி ஒரு ஸ்திதி. சரஷ்ட ஜலஹீனம், இந்த சரோவரானது ஜலம் இல்லாமல் இருக்குது. சர்பஷ்ட உத்ருத தம்ஷ்ட்ரஹ, ஒரு இதுக்கு வந்து பாம்புக்கு வந்து பல்ல பிடுங்கின பாம்பு மாதிரி. ஸோ அதனால் பக்ஷிக்கு வந்து ரக்கை இல்லை அப்படின்னா தன்னுடைய காரியத்தையே அதால் பண்ணிக்க முடியாது, தான் பறக்க முடியாது, ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தன்னுடைய காரியம் பண்ணிக்கிறதுக்கும் அசமர்த்தனாக ஆயிடுறான் எமமத்தன்னா லோகே தரித்ரஹ. எமமத்தன் உலகத்தை தரித்திரத்தோடு இருக்கானோ தன் காரியத்தை அவனால் பண்ணிக்க முடியாது. அப்புறம் சுஷ்கஷ்ட தருகு சரஷ்ட ஜலஹீனம் அப்படிங்கிறதுனால அந்த ஜலமில்லாத சரஸுக்கு யார் வரப்போறா ஜலம் குடிக்கிறதுக்கு? அதே மாதிரி காஞ்சி போன மரத்துக்கிட்ட யார் வரப்போறா? அது வந்து பழமும் கொடுக்க போகிறதில்லை, பூவும் கொடுக்க போகிறதில்லை, நிழலும் கொடுக்க போகிறதில்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் அதுக்கிட்ட வரமாட்டான். அதே மாதிரி ஒரு தரித்திரனோட ஸ்திதி என்ன அப்படின்னா, அவன் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் இருக்கிறதுனால அவனால் தனக்கே ஒரு பிரயோஜனம் இல்லை, அவன்கிட்ட ஒன்றும் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லாததுனால யாரும் அவன்கிட்ட எதை கேட்டும் வரமாட்டான், அது ஒன்று. இன்னொன்று சர்பகஜ உத்ருத தம்ஷ்ட்ரஹ, அண்டு வந்து பல்ல பிடுங்கின பாம்புன்னா பாம்புங்கிற மாதிரினா அவனுக்கு வந்து ஒரு பவரும் இருக்காது, அவன் வந்து எந்த எந்த இதையும் தைரியமாக பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்திதிக்கு உள்ளாயிடுவான். அதுக்கு சமானமாக இருக்கான் இந்த தரித்ரஹ லோகே, சரியா? ஸோ வந்து இங்கே வந்து துல்லியம்ங்கிறத தான் வந்து நீங்கள் உபமாவுக்கு எடுத்துக்கணும், இவாவுக்கு பதிலாக அந்த ஆர்த்தி உபமாலாம் படித்தோமே அது, அதில் இது வந்து மூணு நாலு உப்புமா சொல்கிறதுனால இது வந்து மாலு உப்புமா இந்த ஸ்லோகம், சரியா இருக்கா? சூன்யைஹி கிரகைஹி கலு சமாஹா புருஷாக தரித்ராஹா கூப்பைஷ்ச தோயரஹிதைஹி தருபிஹிச்ச ஷீர்ணைஹி யத்து திருஷ்டபூர்வம் ஜனசங்கம விஸ்மிருதானாம் ஏவம் பவந்தி விபலாக பரிதோஷகாலாக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, திருப்பியும் அதே அவனுடைய தரித்திரஸ்தித்தியை பற்றி தான் சொல்கிறான். சூன்யைஹி கிரகைஹி கலு சமாஹா புருஷாக தரித்ராக, தரித்திர புருஷனுடைய புருஷனானவன் எதுக்கு சமானவன் சமானமானவன் அப்படின்னா, சூன்யைஹி கிரகைஹி கலு, அவனோட வீட்டில் யாரும் இருக்க போகிறதில்ல, காலியான வீடு ஆனது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. கூப்பைஷ்ட தோயரகிதைஹி, கூப்பம் கிணறுங்கிறது தண்ணி இல்லாத கிணறு. தருபிகீச்ச ஷீர்ணைஹி, காஞ்சி போன மரங்களால் ஒப்பிடப்படுகிறான். ஓகே, அதுக்கு சமானமானவன் யாரு அப்படின்னா புருஷாகா தரித்ராகா. அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, எது திருஷ்டபூர்வம் ஜனசங்கம விஸ்மிருதானாம் ஏவம் பவந்தி விபலாக பாரிதோஷ காலாக, அவன் வந்து பரிதோஷ காலாக, அவன் வந்து திருஷ்டபூர்வம் ஜனசங்கம, முன்னாடி தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மனுஷா, பிரியமான மனுஷா வந்து அவ கிட்ட சங்கமம் அப்படின்னா அவளை நோக்கி வரும்பொழுது விஸ்மிருதானாம் ஏவம் பவந்தி, அதாவது தன்னுடைய ஸ்திதியானது தன்னுடைய தாரித்ரியம்ங்கிறது அவனுக்கு ஒரு செகண்டு மறந்து போனதுனால பரிதோஷ காலாக விபலாக பவந்தி. அந்த பாரிதோஷிகம் கொடுக்குறான் பாருங்கோ, அது டைமில் வந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு தரித்திர ஸ்திதியில் இருக்கேன் அப்படிங்கிறத அவன் மறந்து போய்ட்றான். எதனால் மறக்கிறான் அப்படின்னா, அவளுக்கு பிரியமானவா தன் கிட்ட தன்னுடைய சந்நிதியில் இருக்கும் பொழுது, அவ கிட்ட வரும்போது அவன் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து தன்னுடைய ஸ்திதியை வந்து மறந்து போய்ட்றான். ஈஸ் நாட் ஏ, அதாவது அவனால் வந்து பரிதோஷம் கொடுக்க முடியல அந்த இவளுக்கு அந்த டைமில் வந்து. ஹீ ரியலி ஃபர்கெட்ஸ் தட் ஹீஸ் இன் அ ஸ்டேட் ஆஃப் பாவர்ட்டி ஸ்டேட்டில் இருக்காங்கிறத அவன் மறந்து போய்ட்றான், சரியா?
முன்னாடி முன்னாடி தெரிஞ்சவாளை பார்க்கறதுனால அவனுடைய அந்த ப்ரெசண்ட் கண்டிஷன், அந்த இந்த கஷ்டஸ்தித்தியானது அவனுக்கு மறந்து போய்டுறது. மறந்து போனதுனால அவன் வந்து தரித்திரன் இல்லை அப்படிங்கிறத ஒரு செகண்ட் மறந்துடுறான். அதனால் தகாலில் நான் என்னோடய அங்குலி இயக்கமாக கொடுக்குறேன்னு எடுக்கிறான். அப்போ தான் வந்து அந்த தரித்திரத்வங்கிறது அவனுக்கு ரிமைண்ட் பண்ணுறது, ஏன்பா உங்ககிட்ட பைசா கிடையாது, நீ தரித்திர ஸ்திதியில் இருக்க அப்படிங்கிறது. அப்போ வந்து அவனுக்கு வந்து பல சூன்யமாக ஆயிடுறான். சரியா? தரித்ராக புருஷாக பல பலசூன்யாக விபலாக. சரியா? விபலாக பவந்தி. கரெக்டா இருக்கா? அப்புறம் ஜனாந்திகம் விதூஷகன் சொல்றான், போஹோ அலம் அதிமாத்திரம் சந்தாபித்தேன, போறோம் நீ வந்து ரொம்ப புலம்புற, அதோட இதோட நிறுத்திக்கோ அப்படிங்கிறான். பிரகாஷம் சபரிஹாசம், ரொம்ப ஒரு பரிஹாசத்தோடு, பவதி சமர்ப்பியதாம் மம ஸ்நானசாட்டிக்கா, என்னுடைய அந்த அந்த பாத்திங் அந்த கார்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது, அதை கொடு அப்படின்னா, அதாவது அந்த இது இருக்குது இல்லையா, அந்த கோல்டு அந்த ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, சுவர்ண பாண்டம், அது வந்து திருடுற ஸ்தித்தியில் நீங்கள் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா, சர்வீலக்கன் எடுத்துன்னு போகும்போது இட் வாஸ் ரேப்டுன்னு கிளாத்து, அந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்த துணியோடு அவன் தூக்கின்னு போகிறான் ஷர்வீலக்கன். அந்த துணி யாரோடதுன்னா இந்த விதுஷக்கனோடது. திடீர்னு சமர்ப்பியதாம் ஸ்நான சாட்டிக்கானா இதுதான் என்னோடய அந்த ஆர்னமெண்ட்டை வந்து ரேப் பண்ணது, என்னோடய துணியில் தான் ரேப் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆபரணத்தை, இப்போ வந்து என்னோடய துணியை திருப்பி கொடுத்துருங்கிறான். உனக்கு தான் இது கிடச்சி கொடுத்தோனோ, வச்சுக்கோ சுவர்ணத்தை, என் துணியை என்கிட்ட திருப்பி கொடுங்கிறான். இவன் சிரிச்சுண்டே இந்த விதூஷகன். சரியா? அவள் வசந்த சேனா சொல்கிறா, ஆரிய சாருதத்த யுக்தம் ந இதம் அனையா ரத்னாவல்யா இமம் ஜனம் துளைத்தும். ஸோ நீ வந்து நான் இந்த இந்த ரத்னாவலியை வச்சுண்டு என்னை வந்து நீ கேஜ் பண்ணக்கூடாது. நான் வந்து நான் வந்து இந்த பைசா கோசரம் உங்ககிட்ட வரேங்கிற மாதிரி நீ என்னை நினச்சிக்கூடாது. சரியா? இந்த ரத்னாவளி என்னுடைய சுவர்ணம் தொலைஞ்சு போயிடுத்து, அதுக்கோசரம் நான் இந்த ரத்னாவளியை நீ கொடுத்த, அதனால் நான் திருப்தி ஆயிட்டேன், அந்த அந்த ரத்னாவளிக்கே இங்கே விஷயம் கிடையாதுங்கிறான். நீ அதை வச்சுண்டு வந்து என்னை வந்து என்னை வந்து கேஜ் பண்ணாத அப்படிங்கிறான். உடனே சாருதத்தன் சொல்கிறான், ஒரு சவிலக்ஷஸ்மிதம் வசந்தசேனே பஷ்ய பஷ்ய, ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்மைல் கொடுக்குறான், ஒரு ஒரு எம்பாரஸ் ஸ்தித்தியில். கஹ ஸ்ரத்தாஸ்யதி பூதார்த்தம் சர்வஹ மாம் துலயிஷ்யதி சங்கனியாகி லோக லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா. கஹ ஸ்ரத்தாஸ்யதி பூதார்த்தம் சர்வஹ மாம் துலயிஷ்யதி. ஸோ வந்து சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா. ஸோ இந்த உலகத்தில் வந்து கஹ ஸ்ரத்தாஸ்யதி அப்படின்னா யார் வந்து நம்புவா, யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், இந்த பூதார்த்தம் என்ன நடந்ததோ, என்ன விஷயம் நடந்ததோ, என்ன சிச்சுவேஷன் ஆனதோ, அதை வந்து அதை பேஸ் பண்ணி சர்வோ மாம் துளையிஷ்யதி, எல்லாரும் வந்து என்ன தோலனா பண்ணுவா, என்ன வந்து கேஜ் பண்ணுவா, என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா. அதாவது நிஷ்பிரதாபா தரித்ரதானா தரித்திரத்தன்மைங்கிறதே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃபேம் அது இல்லையா. அந்த பிரதாபம்னா இந்த இடத்துல வீரியம்ங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது, ஒரு ஒரு குளோரி இல்லாத தன்மை, புகழ் இல்லாத தன்மை. அப்படி இருக்கிற இந்த தரித்திரதாங்கிறது சங்கனியாகி லோகேஸ்மின், இந்த உலகத்தில் எல்லா டவுட்டுக்கும் காரணமாக ஆகிவிடும் இந்த நிஷ்பிரதாபா தரித்திரதா. புரியுறதா? ஆமாம் ஆமாம், சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்திரதா முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ பூதார்த்தம் அப்படின்னா வஸ்துதா என்ன நடந்ததோ, என்ன ஒரு சௌர காரியம், அதை வந்து அந்த அதை வந்து யார் நம்புவா, யாருமே ஸ்ரத்னா ஸ்ரத்தாஸ்யதி யாருமே நம்ப மாட்டா. அதனால் என்னை வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் கேஜ் தான் பண்ணுவா, என்னை அப்படி தான் தோலனா பண்ணுவா. எப்படி அப்படின்னா, ஏன் அப்படின்னா, சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா. இந்த உலகத்தில் வந்து நிஷ்பிரதாபா தரித்ரதா அந்த ஸ்தித்தியோடு இருக்கிறவனுக்கு சங்கா தான் எப்பவுமே, சங்கனியாகி அவன் வந்து டவுட்டுக்கு உள்ளாகிடுறான். சரியா? இது வந்து அர்த்தாந்தர நியாசம். இங்கே இந்த ரெண்டாவது வரி சங்கனியாகி லோகேஸ்மின் நிஷ்பிரதாபா தரித்ரதா. சரியா? விதுஷகன் சொல்கிறான், ஹஞ்சே க
கிம் பவத்யா இகைவ ஸ்வப்தவ்யம், நீ நீ இங்கே தான் வந்து தூங்கணும் அப்படிங்கிறான், நீ இங்கே தான் தூங்க போறியா அப்படின்னு கேட்குறான் வசந்த சேனாவை பார்த்துட்டும். ஏன்னா வந்து இவ்வளோ லேட்டாகிடுதேன்னுட்டு உன்னை சேட்டி சொல்கிறா, ஆரிய மைத்ரேய அதிமாத்திரம் இதானிம் ரிஜும் ஆத்மானம் தர்ஷயசி. திருப்பியும் நீ வந்து யுவர் ஷோயிங் யுவர் செல்ஃப் தட் நீ ரொம்ப சாதாரண புத்தியோடு இருக்கிறவன், ரொம்ப சிம்பிளான ஆள் அப்படிங்கிறத நீ காமிச்சிக்கிற அப்படிங்கிறான். விஷயம் தெரியாமல் பேசலை பேசுகிற நீங்கிற மாதிரி விதூஷகன் வந்து சொல்கிறான், போ வயசிய ஏஷ கலு அபசாரயன்னிவ சுக உபவிஷ்டம் ஜனம் புனரப்பி விஸ்தாரி வாரி தாராபிகி பிரவிஷ்டா பர்ஜன்யா. ஸோ இங்கே ஏஷகலு அபசாரயன்னிவ சுகோபவிஷ்டம் ஜனம், சுகோபவிஷ்டம் ஜனம் அபசாரயன்னு இவ விஸ்தாரி வாரி தாராபிகி பர்ஜன்யா புனரப்பி பிரவிஷ்டா. சரியா, இந்த ஏஷகலு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கா பாரு, இந்த சுகோபவிஷ்டம் ஜனம் நம்மலாம் உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா, நம்மளை அபசாரயன்னிவ இங்கேருந்து தள்ளுற மாதிரி உள்ள போங்கோன்னு சொல்கிற மாதிரி இந்த ஏஷக கலு பர்ஜன்யா இந்த மேகமானது விஸ்தாரி வாரி தாராபிகி புனரபி பிரவிஷ்டா, தன்னுடைய விஸ்தாரமான அந்த தாரைகளினால் மழையினுடைய பொழிதலினால் நம்மளை வந்து உள்ள போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது மழை பெய்யறது நம்ம எல்லாரும் உள்ளே போகலான்னு அர்த்தம். அதாவது அதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு இண்டிகேஷன் வந்து சாருதத்தனுக்கு சொல்கிறான், ஆஸ் வசந்த சேனா இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர் டு நைட் யூ டேக் அன் இன்சைடுங்கிற மாதிரி. சரியா, சம்யக் ஆக பவான், நீ கரெக்டாக சொன்ன, அவன் கரெக்டாக அதை புரிஞ்சுனுட்டான் சாருதத்தன். அமுர்ஹி பித்வா ஜலதந்தராணி ஜலதாந்தராணி பங்காந்தராணி இவ மிருணால சூச்சியா பதந்தி சந்திர வியசனாத் விமுக்தாக திவா அஸ்ருதாரா இவ வாரிதாராக. சரியா, அமுர்ஹி பித்வா ஜலதாந்தராணி பங்காந்தராணி இவ மிருணால சூச்சியா பதந்தி சந்திர வியசனாத் விமுக்தாக திவஹ அஸ்ருதாரா இவ வாரிதாராக. ஸோ வந்து இந்த 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 ஜலதாந்தராணி பங்காந்தராணி இவ மிருணால சூச்சியா, மிருணால சூச்சி அதாவது அந்த தாமர தண்டானது எப்படி பங்காந்தராணி இவ பங்கம்னா ஷேரு, ஷேருக்கு உள்ளேந்து எப்படி அந்த தாமர தண்டானது மேலே எழுந்து வருதோ அதே மாதிரி அது எப்படி அந்த கீழேந்து அது உடச்சிண்டு மேலே வருதோ அதே மாதிரி இந்த ஜலதாந்தராணி பித்வா இந்த இந்த மழையானது ஜலதம் இந்த மேகத்திலேந்து உடச்சிண்டு கீழே வருது, அவைகள் கீழேந்து மேலே வருது இவைகள் மேலேந்து கீழே வருது, அது எப்படி இருக்குது அப்படின்னா பதந்தி சந்திர வெசனாது விமுக்தாக திவ அஸ்ருதாரா இவ வாரிதாராக. ஸோ வந்து சந்திர வியசனாது விமுக்தாக இந்த இந்த சந்திரனுடைய அதாவது இந்த திவக அஸ்ருதாரா இவ வாரிதாராக இந்த இந்த டே ஆனது எப்படி வந்து மேகங்கள் இது ஆகாசமானது மழை இது அழு அந்த மழை பொழிதல்ங்கிறது ஆகாசம் அழற மாதிரி இருக்கான். சந்திர வியசனாத்து விமுக்தாக, சந்திர வியசனாத்து விமுக்தாகனா சந்திரனை வந்து எது மறைக்கிறது அந்த கிளவுடு அந்த மேகமானது மறைச்சி விடுறது, அது அந்த சந்திரனுடைய வருத்தத்தை பார்த்துட்டு இந்த ஆகாசங்கிறது ஜலத்தை பொழியறதான், அந்த ஜலம் பொழிதல் தான் மழை. புரியுறதா உங்களுக்கு? ஆகாசத்தினுடைய ஆகாசத்தினுடைய ராஜா யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் வந்து எதால் சூழப்பட்டான் இப்போ அப்படின்னா மேகத்தினால் சூழப்பட்டான், அதனால் அவனுக்கு ஒரு வியசனம் ஒரு கஷ்டம், அதை பார்த்துட்டு இந்த மே ஆகாசமானது அப்படியே வந்து அழறதான், அந்த அழுகைங்கிறது தான் மழையாக பொழியறதுங்கிறார். ஸோ வந்து திவ அஸ்ருதாரா இவ வாரிதாராகங்கிறது உத்ரேக்ஷா உங்களுக்கு இங்கே. ஆ சரியா, ஆகாசத்தினுடைய சுவாமியானது யாரு அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் வந்து எதனால் ஆவருத்தமாக இருக்கான் அப்படின்னா மேகத்தினால ஆவருத்தமாக இருக்கான், மறைக்கப்படுகிறான் அந்த ராஜா, அதனால் அவனுக்கு ஒரு வியசனம், வியசனம்னா ஒரு விபத்து அதில் இருந்துட்டான். அதை பார்த்துட்டு அந்த ஆகாசமானது தன்னுடைய சுவாமியான சந்திரன் இப்படி மேகத்தால் மறைக்கப்பட்டு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கானே அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆகாசமானது கண்ணீர் வடிக்கிறதான், அந்த கண்ணீர் தான் மழை.
எப்படி வந்து மிருணால சூட்சியக பங்காந்தராணி இவ பித்வா வருதோ அதே மாதிரி இவைகள் ஜலதத்திலேருந்து வருது இந்த வாரிதாரங்கள். அது ஒரு உபமா. திவக அஸ்ருதாரா இவ வாரிதாராகாங்கிற இடத்துல மேகங்கள் ஆகாசமானது அழுகிறது, அந்த அழுகை என்பது தான் இந்த மழை இல்லையா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா, ரெண்டாவது வரியில் உங்களுக்கு சமாசோக்தி. சந்திர வியசனாத் விமுக்தாகா திவக அஸ்ருதாரா இவ வாரிதாராகா, இந்த ரெண்டாவது வரிக்கு தான் உங்களுக்கு சமாசோக்தி சார். அதுக்கப்புறம் அபிச்ச மேலும் தாராபிகி ஆரியஜன சித்த சுநிர்மலாபிகி சண்டாபிகி அர்ஜுன ஷர பிரதி கர்கஷாபிகி மேகாஹா ஸ்ரவந்தி ஸ்ரவந்தி பலதேவ பட பிரகாஷாஹா சக்ரஸ்ய மௌக்திக நிதானம் இவ உத்கிரந்தா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, மேலும் வந்து இந்த இந்த மேகம் தாராபிகி ஆரியஜன சித்த சுநிர்மலாபிகி, ஆரியஜன சித்த சுநிர்மலாபிகி, நல்ல மனிதர்களினுடைய சித்தமானது எப்படி நிர்மலாக ரொம்ப நிர்மலமாக இருக்கும், ரொம்ப பியூராக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற தாரைகளினால் பொழிதலினால். சண்டாபிகி அர்ஜுன ஷர பிரதி கர்கஷாபிகி, அர்ஜுன ஷர பிரதி கர்கஷாபிகி சண்டாபிகி, அர்ஜுனனுடைய அம்புனுடைய அந்த கர்கஷம்னா ஒரு ஹார்ஷ்னஸ், ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது அதுக்கு என்ன ஒரு சண்டம், ஒரு உக்ரத்தன்மை இருக்கும் அவைகளால். மேக அப்புறம் பலதேவ பட பிரகாஷாக மேகாகா. ஸோ வந்து இந்த 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 தாரா அதாவது நல்லவர்களினுடைய சித்தமானது எப்படி பியூராக இருக்குமோ அப்படி இருக்கிற தாரைகளினாலும், மேலும் அர்ஜுனனுடைய ஷரத்துக்கு என்ன ஒரு கர்க்கஷம் இருக்குமோ, ஒரு ஹார்ஷ்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு உக்ரமானதும் அப்படி. மேலும் பலதேவ பட பிரகாஷாகா, பலதேவனா பலராமர், அவருனுடைய பட்டம்னா துணி, அவருடைய பட்டப்பிரகாஷாகனா அவர் நீலக்கலர் வஸ்திரம் போட்டுருப்பார், அந்த மாதிரி இருக்கிற அந்த நீலத்தன்மையோடு இருக்கிற இந்த மேகாகா. சக்கரஸ்ய மௌக்திக நிதானம் இவ உத்கிரந்தா, அந்த மேகாகா ஸ்ரவந்தி பொழிகிறது. மேலும் அவைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சக்கரஸ்ய மௌக்திக நிதானம் இவ உத்கிரந்தா, சக்கரனான இந்திரன் அவனுடைய மௌக்திக நிதானம் அப்படின்னா அவனுடைய ஒரு அவன்கிட்ட இருக்கிற ஒரு முத்துனுடைய குவியல், அவைகள் கீழே அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கான் அந்த மழை கொட்டுறது, சரியா. இங்கே வந்து இவ உத்கிரந்தகங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா, மௌக்திக நிதானம் இவ உத்கிரந்தக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்பிரேக்ஷா. தாராபிகி அந்த கம்பாரிசனில் வந்து அங்கே இவ இல்லாததுனால உங்களுக்கு வந்து லுப்தோபமானு போட்டிருக்கார். ஆ ஸோ வந்து இந்த இந்த மேகமானது ஸோ வந்து இந்த மேகமானது பலதேவ பட பிரகாஷாக இந்த இவனுடைய வஸ்திரம் போல நீளமான அந்த ஒரு ஒரு பிரகாசத்தோடு கூடிய அந்த மேகமானது ஆரியஜன சித்த சுநிர்மலாபிகி தாராபிகி ஸ்ரவந்தி, ஓகே பொழிகிறது அவைகளால், அந்த மாதிரி தாரைகளினால் மேகாகா ஸ்ரவந்தி. அர்ஜுன ஷர பிரதி கர்கஷாபிகி சண்டாபிகி மேகாகா ஸ்ரவந்தி. மேலும் அது எப்படி இருக்குது, அந்த அந்த பொழிதல்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, சக்கரஸ்ய மௌக்திக நிதானம் இவ உத்கிரந்தா, சக்கரனான இந்திரனுடைய ஒரு அவங்கிட்ட இருக்கிற ஒரு முத்துக்களினுடைய குவியல்கள் எப்படி பொழியுமோ, அது அவைகள் வந்து கொட்டினா எப்படி இருக்குமோ அவைகள் போல இருக்கின்றன, சரியா. பிரியே பஷ்ய பஷ்ய பாரு, ஏதைஹி பிஷ்ட தமால வர்ணக நிபைஹி ஆலிப்தம் அம்போதரைஹி சம்சக்தைஹி உபஜீவிதம் சுரபிபிஹி சீதைஹி பிரதோஷ அனிலைஹி ஏஷா அம்போத சமாகம பிரணயினி ஸ்வச்சந்தம் அப்யாகதா ரக்தா காந்தம் இவ அம்பரம் பிரியதமா வித்யுத் சமாலிங்கதி, சரியா. ஏஷா வித்யுத் சமாலிங்கதி, இந்த வித்யுத்தானவள் ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள்,
எதை ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள் அப்படின்னா, காந்தம் இவ அம்பரம் பிரியதமா. இங்கே வந்து பிரியதமாங்கிறவோ வித்யுத்து. எப்படி வந்து பிரியதமாவானவள் ஒரு காந்தனை ஆலிங்கனம் செய்து கொள்கிறாளோ, அதே மாதிரி இந்த வித்யுத்தானது அம்பரம் சமாலிங்கதி. ஓகேவா? அதுக்கப்புறம் ரக்தா அப்படின்னா, இந்த இடத்துல ரக்தா வித்யுத்து அப்படின்னா சிகப்பு வர்ணமாக இருக்க, சிகப்பு வர்ணத்தை கொண்டிருக்கின்ற அந்த மின்னலானவள் அம்பரம் சமாலிங்கதி. ஒரு பிரியதமா ரக்தா அப்படின்னா அனுரக்தா, காந்தனிடத்தில் ரக்தா ஈடு ஆசை கொண்டுள்ளவளாக இருக்கின்ற அந்த பிரியதமாவானவள் காந்தம் சமாலிங்கதி. ஓகேவா? ஏஷா வித்யுத்து சமாலிங்கதி, அந்த ஏஷா அங்கே போகிறது. மேலும் அம்போத சமாகம பிரணயினி ஸ்வச்சந்தம் அபியாகதா. அம்போதம் அப்படின்னா இது மேகம், மேகத்தை மேகத்துக்கிட்ட வந்து ஸ்வச்சந்தம் அபியாகதா, தானே விருப்பப்பட்டு அந்த மேகத்தை ஆலிங்கனம். அதாவது இங்கே மேக ஆலிங்கனமா அம்பரம் ஆலிங்கனமான்னு ஒரு க்வெஸ்சன் நிற்கிறது. பட் அம்பரத்தை தான் வித்யுத் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. இங்கே அம்போதம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து போட்டிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அம்போத சமாகம பிரணயினி, அம்போதத்தை அது கிட்ட வரணும்னு ஆசை கொண்டிருக்கின்ற ஸ்வச்சந்தம் அபியாகதா, அவளே சொந்தமாக சுதந்திரமாக அவளே ஆசைப்பட்டு கொண்டு வந்த அந்த வித்யுத்தானது அம்பரம் சமாலிங்கதி. அம்பரத்தை அந்த ஆகாசத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அந்த ஆகாசம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெண்டு வரி அட்ஜெக்டிவ். ஏதைஹி பிஷ்டதமால வர்ணக நிபைஹி ஆலிப்தம் அம்போதரைஹி. ஸோ அம்போதரைஹி, இந்த அம்போதரைஹி அம்போதரங்களுக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் அத்தனம் ஆலிப்தம்னு சொல்லிவிட்டு அந்த ஆலிப்தமானது வித்யுத்துக்கு போகிறது. சரியா? ஏதைஹி பிஷ்டதமால வர்ணக நிபைஹி ஆலிப்தம் அம்போதரைஹி. ஏதைஹி, இந்த ஆகாசத்தில் இருக்கின்ற பிஷ்டதமால வர்ணக நிபைஹி. பிஷ்ட தமால, தமால பத்திரமானது எப்படி வந்து, அது பிஷ்டம்னா அரைத்தன் அர்த்தம், ஒரு நசுக்கப்பட்ட, அதுலேருந்து ஒரு நீல வர்ணம் வருது. அந்த நீல வர்ணக நிபைகினா அதுக்கு சதிருஷமான நீல கலரினால் அதோடு இருக்கிற அம்போதரைகி இந்த மேகங்களினால் ஆலிப்தம் இந்த அம்பரம். சரியா? இந்த அம்பரம் ஆகாசமானது இந்த மேகத்தினால் அம்போதரைகி ஆலிப்தம், இந்த மேகங்களினால் அம்பரம் அம்போதரைகி ஆலிப்தம். ஓகே? ஆகாசமானது இந்த மேகத்தினால் வியாப்தம். ஓகே? இந்த அம்போதரைகிக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, ஏதைஹி பிஷ்டதமால வர்ணக நிபைஹி, இவைகளால். இவைகளால்னா என்ன? ஏதைஹி அப்படின்னா இந்த ஆகாசத்தில் இருப்பவையான பிஷ்டதமால வர்ணக நிபைஹி, தமால பத்திரத்தினுடைய ஒரு பேஸ்ட், அதுக்கு என்ன ஒரு நீல வர்ணம் இருக்குமோ அதுக்கு சதிருஷமான வர்ணத்தோடு கூட இருக்கிற இந்த அம்போதரக இந்த மேகங்களினால் வியாப்தம் ஆலிப்தம் எது அப்படின்னா அம்பரம். சரியா? நெக்ஸ்ட், சம்சக்தைஹி உபஜீவிதம் சுரபிபிஹி சீதைஹி பிரதோஷ அனிலைஹி. மேலும் சம்சக்தைஹினா நன்ன கனீபூத்தைஹி, திக்கா இருக்கின்ற நல்ல டென்ஸா இருக்கிற சுரபிபிஹி ஒரு ஸ்மெல்லுனால ஒரு ஃப்ராக்ரன்ஸ்னால, சீதைஹி பிரதோஷ அனிலைஹி, குளுமையான பிரதோஷகால அனிலம்னா காத்து, காத்துனால உபஜீவிதம், உபஜீவிதம்னா உபசேவிதம் எது அப்படின்னா இந்த அம்பரம் இந்த ஆகாசம். அப்படிப்பட்ட அம்பரம் அப்படிப்பட்ட ஆகாசத்தை காந்தம் இவ வித்யுத்து ரக்தா வித்யுத்து சமாலிங்கதி. மேலும் எப்படிப்பட்ட வித்யுத் அவ? ஸ்வச்சந்தம் அபியாகதா, தானே விருப்பப்பட்டு வந்த ஏஷா வித்யுத்து அம்பரம் சமாலிங்கதி. அந்த அம்பரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதைஹி பிஷ்டதமால வர்ணக நிபைஹி அம்போதரைஹி ஆலிப்தம், சம்சக்தைஹி சுரபிபிஹி சீதைஹி பிரதோஷ அனிலைஹி உபஜீவிதம் அம்பரம். எப்படி வந்து பிரியதமா
காந்தம் ஆலிங்கதி ததா, அதுபோல வித்யுத்து அம்பரம் ஆலிங்கதி. சரியா இருக்கா? அப்படி வேணா எடுத்துக்கலாம். அம்போத சமாகம பிரணயினியா இருக்கிற வித்யுத்து அம்போதத்துக்கிட்ட வரணும்னு ஆசைப்படுகிற, தானே வந்து அடைந்த அந்த வித்யுதானவள் இந்த ஆகாசத்தை ஆலிங்கனம் பண்றா. ஏன்னா அந்த ஆகாசம் பூரா வியாப்தமா இருக்கிறது எதுன்னா அம்போதம். கரெக்டா? இந்த வித்யுத்தை வந்து யார்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறானா, அம்போதத்துக்கிட்ட போகணும் தான் ஆசைப்படுறா. அந்த அம்போதம் வந்து ஆகாசம் பூரா இருக்கிறதுனால அந்த அம்பரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்படி வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட், வசந்த சேனா ஸ்ருங்கார பாவம் நாட்டயந்தி சாருதத்தம் ஆலிங்கதி. ஸோ அவள் வந்து ஸ்ருங்கார பாவத்தை காமிச்சுட்டே அவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. சாருதத்தன் ஸ்பர்ஷம் நாட்டையன்னு பிரத்தி ஆலிங்கிய, அவள் வந்து அவனோட டச்சை ஃபீல் பண்ணிட்டு அவனும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். போ மேக கம்பீரதரம் நத துவம் தவ பிரசாதாத்து ஸ்மரபீடித்தம் மே சம்ஸ்பர்ஷ ரோமா சம்ஸ்பர்ஷ ரோமாஞ்சித ஜாதராகம் கதம்ப புஷ்பம் கதம்ப புஷ்பத்வம் உபைத்தி காத்திரம். ஸோ போ மேக கம்பீரதரம் நத துவம், அதாவது நீ நன்னா இன்னைக்கு வந்து சத்தம் போட்டு ஒரு கர்ஜனையை கொடு. துவம் துவம் தவ பிரசாதாத்து ஸ்மரபீடிதம் மே, உன்னுடைய ஒரு பிரசாதத்தினால ஸ்மரபீடிதம் மே, ஸ்மரணால் பீடிக்கப்பட்ட எனக்கு சம்ஸ்பர்ஷ ரோமாஞ்சித ஜாதராகம், அதாவது அந்த பிரியாளினுடைய ஸ்பர்ஷத்தினால உண்டான ஒரு ரோமாஞ்சம்னா மயிர்கூச்சல் அடையிறது, அதனால் உண்டான ஒரு ராகம் ஆசையோடு இருக்கின்ற மே ஸ்மரபீடிதம் மே காத்திரம், என்னுடைய சரீரமானது எப்படி இருக்குது அப்படின்னா கதம்ப புஷ்பத்வம் உபைத்தி. கதம்ப புஷ்பத்துக்கு வந்து என்ன ஒரு தன்மையோ அந்த மாதிரி ஒரு தன்மை எனக்கு நான் வந்து அடைஞ்சுட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கதம்ப புஷ்பங்கள் வந்து மேகத்தினுடைய கர்ஜனை கேட்டுடுத்துனா அந்த கதம்ப மரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கதம்ப விருட்சங்கள் அவைகள் வந்து சடனாக அதனுடைய அந்த மொட்டை வந்து மேலே கொண்டு வருமா, மொட்டு வருமா அந்த கதம்ப விருட்சங்களில் மேக கர்ஜனை கேட்டுருத்துனா. ஸோ இவனுடைய காத்திரமானது அந்த கதம்ப புஷ்பத்வம் உபைத்தி காத்திரம், இவனுடைய சரீரமானது, காத்திரம்னா சரீரம், கதம்ப புஷ்பத்துக்கு என்ன ஒரு தன்மையோ அதை அடைந்து விட்டது இவனுடைய காத்திரம் அப்படின்னா, எப்படி வந்து கதம்ப புஷ்பங்கள் மேகத்தினுடைய கர்ஜனையை கேட்ட உடனே ஒரு அதுக்கு வந்து தக்குன்னு ஒரு மொட்டு மேல் வருமோ, அதே மாதிரி இந்த இப்போ மேகமானது நல்லா கர்ஜிக்கிறது இங்கே பிரியன் இவளுடைய பிரியாளினுடைய சம்ஸ்பர்ஷ ரோமாஞ்சித ஜாதராகம், அவளினுடைய டச்சினால் இவனுக்கு வந்து ஒரு 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 ஹாரிபுலேட்டடு மயிர்கூச்சல் அடையிறது, அது வந்து கதம்ப புஷ்பத்துக்கு உபமானமாக சொல்கிறார், ஈக்குவலாக சொல்கிறார். புரியுறதா? ஆ, ஸோ அந்த அந்த ரோரிங் ஆஃப் அந்த அந்த மேகத்தினுடைய கர்ஜனையானது எப்படி கதம்ப புஷ்பத்தில் அப்படி ஒரு இம்பேக்டை உண்டாக்குமோ, இங்கே மேகத்தினுடைய கர்ஜனை அதனால் வந்து இந்த இந்த ஸ்திரீனுடைய ஸ்பர்ஷம் இதனால் எனக்கு வந்து ஒரு ரோமாஞ்சித்தேன, எனக்கு வந்து ஒரு ஜாதராகம், ஒரு ஒரு ஆசையானது வந்திருக்கு. இங்கே வந்து இவனுக்கு எப்படி இதனால ஒரு ஆலிங்கனத்தினால ஒரு ரோமாஞ்சமும் ஒரு ராகம் ஒரு ஆசையும் உள்ளவனாக இவன் ஆகிறானோ, அது வந்து தட் இஸ் கம்பேர் டு தி கதம்ப புஷ்பத்துவம். எப்படி அவைகள் அங்கே மேகம் கர்ஜிக்கும் போது வருமோ, அதே மாதிரி நான் நீ நல்லா கர்ஜிங்கிறான். ஸோ எனக்கு இன்னும் வந்து நானும் கதம்ப புஷ்பத்வம் உபைத்தி மே காத்திரம்ங்கிற இடத்துல கதம்ப புஷ்பம் எப்படி அங்கே வந்து பட்ட இதுவாக்குறதோ, எனக்கும் வந்து நான் இந்த ஆசையில் இன்வால்வ் ஆகிறேங்கிறான். சரியா? இங்கே வந்து நிதர்சன அலங்காரம், உபமானம்ங்கிறது கதம்பம், உபமேயம்ங்கிறது அவனுடைய காத்திரம், அதுக்கு ஐக்கியாரோபம், கதம்ப புஷ்பத்வம் உபைத்தி காத்திரம், அந்த இடத்துல நிதர்சனம். இதனுடைய அதாவது துவன் நேத்திர யுகலம் தத்தே லீலாம், இதனுடைய ஒரு 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 கேரக்டரிஸ்டிக்கை
உபமானத்தோட ஒரு கேரக்டரிஸ்டிக்காக உபமேயத்து மேலே போகிறது. எப்படி கதம்ப புஷ்பத்துவத்துக்கு அந்த மேக கர்ஜனையில் ஒரு பட்டு உண்டாக்குற ஒரு குவாலிட்டி இருக்கோ, அவைகளை இந்த காத்திரத்து மேலே ஐக்கியாரோபம் பண்ணுற இடத்துல உங்களுக்கு நிதர்சனம். விதூஷகன் தாசியா புத்திர துர்தின அனார்ய இதானிம் அசி துவம் தத் துவம் எத்ர எது அத் எது அத்திர பவதியும் வித்யுதா பாயசி. ஸோ வந்து இதை இதை திட்டுறான், அந்த வருஷா காலத்தை திட்டுறான் துர்தினன்னுட்டு. அனார்ய இப்போதானா வந்து நீ வந்து உன்னுடைய மின்னல்னால இந்த இவளை வந்து பவதியும் அந்த வசந்த சேனையை இப்படி பயமூத்துற மாதிரி செய்கிற அப்படிங்கிறான் சாருதத்தன். வயசிய ந அர்ஹசி உபாலப்தும், நீ வந்து எதுவும் சொல்லாத எதுவும் திட்டாத அப்படிங்கிறான். வருஷசதம் அஸ்து துர்தினம் அவிரதாரம் சதஹ்ரதா ஸ்புரத்து அஸ்மத் வித துர்லபயா எது அகம் பிரியையா பரிஷ்வக்தா. ஸோ வந்து வருஷசதம் அஸ்து துர்தினம், 100 வருஷம் வந்து கெட்ட நாளாகவே இருக்கட்டும்னா அந்த மாதிரி மழை பொய்ஞ்சுட்டே இருக்கட்டும் 100 வருஷம். அவிரதாரம் நிறைய மழை விடாமல், அவிரதம்னா எண்ட்லெஸ் இடைவிடாமல் பெய்யட்டும் மழை. சதஹ்ரதா ஸ்புரத்து மின்னலானது 100 இதுவாகட்டும், லைட்னிங் எக்கச்சக்கமாக வரட்டும். அஸ்மத் வித வித துர்லபையா எத் அகம் பிரியையா பரிஷ்வக்தா. பட் நான் வந்து என்ன மாதிரி ஒரு துர்லபஸ்திதி, இந்த மாதிரி ஒன்றுமே அடைய முடியாத ஒரு ஸ்திதியோட தரித்திர ஸ்தித்தியில் இருக்கிற என்ன மாதிரி பர்சனுக்கு பிரியையா பரிஷ்வக்தக அகம், இந்த பிரியையினால் ஆலிங்கிதக அகம். ஸோ இதை தவிர எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிறோம். ஸோ வந்து என்ன வேணா ஆகட்டும், மழை பெய்யட்டும் இடி விழட்டும் என்ன வேணா ஆகட்டும், பட் இவ என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கா இதுவே போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, ரட்டத்து ஜலதரஹா பதந்து தாராஹா ஸ்புரத்து தட்டித் மருத்துவபி வாந்து சீதாகா இயம் உரசி மகா ஔஷதி இவ காந்தா சகல பய பிரதிகாத்தினி ஸ்திதாமே. ஜலதரஹ ரட்டத்து மேகம் பொழியட்டும், தாராக பதந்து மழை பொழியட்டும், ஜலத மேகம் இடிக்கட்டும் மழை பொழியட்டும், தட்டித்து ஸ்புரத்து மின்னலானது ஸ்புரிக்கட்டும், வாந்து மருத்துவபி காத்தானது அடிக்கட்டும், சீதாக உரசி என்னுடைய மனசில் யார் இருக்கா நெஞ்சில் யார் இருக்கா அப்படின்னா மகா ஔஷதி இவ காந்தா, பெரிய ஒரு மெடிசன் மாதிரி யார் இருக்கா என்னோடய ஹதயத்தில் அப்படின்னா சகல பய பிரதிகாத்தினி காந்தா மே உரசி ஸ்திதா, என்னுடைய மனசில் யார் இருக்கா அப்படின்னா எல்லா பயத்தையும் போக்கடிக்கிறவளான என்னுடைய காந்தாவானவள் மகா ஔஷதி போல இருக்கா. இதில் வரல, அது ஒரு ஸ்லோகம். இது அடுத்த ஸ்லோகம், அபிச்ச பயசிய தன்யானி தேஷாம் கலு ஜீவிதானி ஏ காமினீனாம் கிரகமாகத்தானாம் ஆர்திராணி மேக உதக சீதலானி காத்திராணி காத்ரேஷு பரிஷ்வஜந்தி. வந்து ஏ கிரகமாகத்தானாம் கிரகமாகத்தானாம் காமினீனாம் மேக உதக சீதலானி ஆர்திராணி காத்ராணி காத்ரேஷு பரிஷ்வஜந்தி தேஷாம் தேஷாம் ஜீவிதானி தன்யானி கலு தான் விஷயம். ஏ எந்த ஒருவனுக்கு எந்த ஒரு மனிதர்களுக்கு கிரகமாகத்தானாம் காமினீனாம் வீட்டுக்கே வந்த காமினீனாம்னா பிரியமானவளினுடைய மேக உதக சீதலானி ஆர்திராணி காத்ராணி மேக மேகத்தினுடைய ஜலம் உதகம்னா ஜலம் அவைகளினால் சீதலம் சீதலமாக்கப்பட்ட சில்லுன்னு ஆக்கப்பட்ட ஆர்திராணி நனைந்த காத்ராணி சரீரமானது காத்ரேஷு பரிஷ்வஜந்தி காத்திரத்தோடு ஆலிங்கனம் பண்ணிக்கிறதோ தேஷாம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஜீவிதானி தன்யானி கழு அவள் உயிரோடு இருக்கிறதே இந்த வாழ்க்கையே அவளுக்கு வந்து தன்யாதானே அப்படிங்கிறான். புரியுறதா? ஸோ இஸ் வெரி ஹாப்பி வித் வசந்த சேனா. ஓகேவா? இங்கே வந்து அப்ரஸ்துத பிரசம்சா, இது ஜென்ரலாக வந்து சொல்கிறான். இங்கே வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் திஸ் ஒன் சாருதத்தன் அண்ட் வசந்த சேனா. ஓகேவா? பிரியே வசந்த சேனே ஸ்தம்பேஷு பிரச்சலித வேதி சஞ்சயாந்தம் ஷீர்ணத்வாத் கதமபி தாரியதே விதானம் ஏஷாச்ச ஸ்புடித சுதா திரவானுலேபாத் சங்க்லின்னா சலிலபரேண சித்திரபித்திஹி. ஸோ வந்து இங்கே வந்து இப்போது மழை பயங்கரமாக பெய்யறதுனால பொழியறதுனால
இந்த வீட்டினுடைய ஸ்திதியானது எப்படி ஆறுதுங்கிறத சொல்கிறான். ஸ்தம்பேஷு பிரச்சலித்த வேதி சஞ்சயாந்தம் ஷீர்ணத்வாத்து கதமபி தாரியதே விதானம். கதமபி ஸ்தம்பேஷு தாரியதே, எப்படியோ இந்த ஸ்தம்பம் இந்த தூண்கள் பில்லர்ஸ் இருக்குது பாருங்கோ, அவைகள் எப்படியோ தாங்கின்றிருக்கு இந்த விதானம். இந்த விதானம்னா மேல் கூரை ஆறு ஏதோ இவர் பட்டத்தினால கவர் பண்ணதுங்கிற மாதிரி போட்டிருக்கார். அவைகளை இந்த ஸ்தம்பங்கள் தாங்கின்றிருக்கு. மேலே எப்படி இருக்குன்னா பிரச்சலித்த வேதி சஞ்சயாந்தம் ஷீர்ணத்துவாத்து. பிரச்சலித்த வேதினா பிரச்சலித்தம்னா ரொம்ப ஷேக்கன் ஆட்டப்பட்ட, வேதி சஞ்சயாந்தம் அப்படின்னா மேல் மாடின்னு வச்சுக்கோங்க, அப்பர் ஒரு 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 ஸ்டேஜ் மாதிரி, இந்த இடத்துல ஃபஸ்ட் ஃப்ளோர் மேல் மாடி மாதிரி. அவைகள் ஷீரணத்துவாத்து ரொம்ப ஜீரணத்துவாத்து ரொம்ப வீக்கானதுனால ஸ்தம்பேஷு கதமபி தாரியதே, அவைகள் அந்த அதை ஷீரணத்துவாத்து இந்த விதானம். ஸோ அது அவைகள் அந்த மேல் பாகம் ஆடித்தினாலே அந்த அதுக்கு மேலே இருக்கிற கூரையும் ஆடும் இல்லையா, அவைகளை இந்த ஸ்தம்பங்கள் இங்கே இருக்கிற இந்த பில்லர்ஸ் வந்து கதமபி தாரியதை எப்படியோ தரிச்சுன்ருக்கு, எப்படியோ ஹோல்டு பண்ணின்னு இருக்கு. ஏஷாச்ச ஸ்புட்டித சுதா திரவானுலேபாத் சங்க்லின்னா சலிலபரேன சித்திர சித்திரபித்திகி. இந்த ஏஷா சித்திரபித்திகி, சித்திரபித்தினா சுவர், இந்த சுவரானது எப்படி என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்புட்டித சுதா திரவானுலேபாத் சங்க்லின்னா சலிலபரேன, அவைகளில் வந்து அந்த ஸ்புட்டிதம்னா கிராக் ஆயிருக்கு. அவைகள் அந்த அந்த சித்திரபித்தியானது எதால் பண்ணியிருக்கு அப்படின்னா சுதா திரவானுலேபாத், சுதானா வெள்ளைன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து சுதா திரவம் அப்படின்னா சுண்ணாம்பு, சுண்ணாம்புனால அனுலேபம் நல்லா பூசப்பட்ட அந்த சித்திரபித்தியானது இப்போ என்ன அப்படின்னா சலிலபரேன சங்க்லின்னா, சலிலபரேனா தண்ணி வந்து ரொம்ப 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 வீக்காகிடுது, சங்க்லின்னா ஆடின்னு இருக்கு ரொம்ப. அப்படி இருக்கிற இந்த சித்திரபித்தியானது இப்போ ஸ்புட்டிதா இப்போ வந்து கிராக் ஆகிடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த பிளேஸுக்கு போயிடணுங்கிறான். இந்த வந்து இந்த 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 செவரானது சுண்ணாம்புனால் கட்டப்பட்டதுனால அங்கே வந்து ஒரு இட்ஸ் கெட்டிங் கிராக்டு பிகாஸ் வாட்டர் இஸ் கெட்டிங் ஃபில்டு, சலீல பரையன சங்க்லின் தான் சரியா, அதனால இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணலாங்கிறோம். புரியுதா? இன்னைக்கு ஒன்றும் அலங்காரம்லாம் இல்லை இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஆடின் இருக்கு, எனி டைம் இட்ஸ் கோயிங் டு பிரேக் அப்படிங்கிறதுனால இங்கே உட்கார வேணாங்கிறத இண்டிகேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் அவகிட்ட. ஊர்துவம் அவலோக்கிய மேலே பார்த்துட்டு அயே இந்திரதனுகு இந்திரதனுகு பிரியே பஷ்ய பஷ்ய, இங்கே பாரு இந்திரதனுஷ் பாரு ரெயின்போ பாரு பாரு பாருங்கிறான் அவளை. வித்யுத் ஜிஹ்வேன இதம் மகேந்திர சாப உச்சித ஆயத புஜேன ஜலதர விவருத்த விவருத்த ஹனுனா விஜ்ருபிதம் இவ அந்தரிக்ஷேன. ஸோ அந்தரிக்ஷம் அப்படின்னா இந்த ஆகாசமானது விஜ்ருபிதம் இவ, அவைகள் பெருசாக கொட்டாய் விட்ட மாதிரி அந்த ஆகாசமானது தெரிகிறது. எப்படி அப்படின்னா வித்யுத் ஜிஹ்வேன இதம், இந்த ஆகாசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த வித்யுத்துங்கிறது ஆகாசத்துக்கு நாக்கு மாதிரி இருக்கான், நாக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் அ லைட்னிங். ஓகே, மகேந்திர சாப சாப உச்சித ஆயாத ஆயத புஜேன. மகேந்திர சாபம்ங்கிறது இந்திர, மகேந்திரன்னா இந்திரன், சாபம்ங்கிறது தனுசு. இந்திர தனுசுங்கிறது ஒரு பெரிய கை போல் இருக்குது, த லாங் லாங் ஆர்ம்ஸ் வந்து தேர் இந்த ஷேப் ஆஃப் அ ரெயின்போ. ஜலதர விவருத்த ஹனுனா, இந்த ஜலதரம் அப்படிங்கிறது ஒரு ஹனு அப்படின்னா சின்னு அர்த்தம், இங்கே என்னது வாய்க்கீழே இருக்கிற முவாக்கட்டையா அது மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற கிளவுட்ஸ், இப்படி இருக்கிற அந்த அந்தரிக்ஷமானது கொட்டாய் விட்டுன்றிருக்க மாதிரி இருக்கான். இதுதான் இந்த ஸ்லோகம். அதாவது ஒரு மனுஷன் வந்து அவன் கொட்டாய் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய புஜங்கள் வந்து மேலே போகும், ஆனால் கொட்டாய் விடுறான். அப்படி பண்ணும்போது அந்த கொட்டாய் விடும்போது அவனுடைய சின்னானது எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, ஆ அப்படி தெரியறது அந்த ஆகாஷம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து வித்யுதேவ ஜிஹ்வா மகேந்திர சாபமேவ உச்சிருத்தௌ ஆயத்தௌ ச புஜௌ ஜலதர ஏவ விவருத்தாக ஹனுகு. சரியா, இந்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ரூபகம், ஆ
அண்டு அந்த இது வந்து விஜிரம்பிதம் இவ அந்தரிக்ஷேன ஆகாசமானது கொட்டாய் விட்டுருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உத்பிரேக்ஷா. சரியா? ததேஹி அபியந்தரமேவ பிரவிஷாவக, வா உள்ள போலாம் அப்படிங்கிறான். இத்தியுத்தாய பரிக்ராமதி கணமரா. பிரியே பஷ்ய பாரு, தாலீஷு தாரம், விடபேஷு மந்தம், ஷிலாசு ருக்ஷம், சலிலேஷு சண்டம், சங்கீத வீணாக இவ தாட்யமானாக தாளானுசாரேன பதந்தி தாராக. ஸோ சங்கீத வீணாக தாட்யமானாக தாளானுசாரேன பதந்தி தாராக. அந்த தாராக அந்த மழையானது எப்படி பொழியறது அப்படின்னா, சங்கீத வீணாக தாட்யமானாக சங்கீத வீணாக இவ தாளானுசாரேன தாராக பதந்தி. எப்படி வந்து வீணையானது வாசிக்கப்படுகின்ற அந்த வீணையானது தாளத்துக்கு அனுசாரமாக வாசிக்குமோ, அதே மாதிரி ஒரு தாளம்னா தாளம்னு இல்லை ஒரு டியூனோட இருக்குமோ, அந்த மாதிரி இந்த தாரங்க தாரா விழறதும் ஒரு ஒரு அதில் ஒரு ஒரு டியூன் நமக்கு ஒரு சத்தமானது தெரியறது. அது எது எதில் விழுந்ததுன்னா எந்தெந்த மாதிரி சத்தம் கேட்கறதுங்கிறது தான் இந்த ஸ்லோகம். தாலீஷு தாரம், விடபேஷு மந்தம், ஷிலாசு ருக்ஷம், சலிலேஷு சண்டம். ஸோ வந்து தாலீஷு தாரம் இதில் விழும்போது, தாள விருட்சங்களில் விழும்போது அவைகள் ஒரு மாதிரி ஷ்ரில்லாக ஒரு சவுண்டு கொடுக்கறது. விடபேஷு மந்திரம் மந்தம், விடபத்தில் விழும்போது அவைகள் வந்து மந்தமாக ஒரு மந்திரம்னு போட்டிருக்காரு. மந்திரம் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு மந்தம், ஒரு மாதிரி ரம்பிளிங் சவுண்டு. ஷிலாசு ருக்ஷம் கல்லில் விழும்போது, அவைகளே கல்லில் விழும்போது ருக்ஷம் ஒரு மாதிரி ஹார்ஷ் சவுண்டு கொடுக்கறது. சலிலேஷு சண்டம் அவைகள் தண்ணியில் விழும்போது ஒரு ஃபியர்ஸ்ஃபுல் ஆன ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி டப்பு டப்பு டப்புன்னு விழுற சத்தம் விழருது. இவைகள் இந்த தாராகனுடைய அந்த பதனம் எப்படி இருக்குது அப்படின்னா, சங்கீத வீணாக தாட்யமானாக சங்கீத வீணாக இவ தாளானுசேர சாரேன பதந்தி தாராக. எப்படி வந்து வீணைகள் வந்து வாசிக்கும்போது ஒரு ஒரு துவனி வருமோ, அந்த மாதிரி இந்த தாரைகள் விழும்போது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது. அது ஒன்று ஒன்றுத்தில் ஒன்று ஒன்று விழும்போது ஒவ்வொரு விதமான சவுண்டு நமக்கு வந்து கேட்கறது. இங்கே வந்து உபமாலங்காரம் வீணையை வந்து இந்த இதோட கம்பேர் பண்ணுறதுனால தாரையோட. சரியா? இது நிஷ்கிராந்தாக சர்வே துர்தினோ நாம பஞ்சமோ அங்க சமாப்தா. சரியா?